அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் வினைப்பயன் என்ற பெரும் தலைப்பின் கீழ் வினையின் விளைவே உயிர் வாழ்க்கை என்கிற உட்தலைப்பில் இரண்டாவது செய்தியை இன்று பார்ப்போம். வினையும் வினைப்பயனும் ஒன்றே. தீவினை பயன் துன்பமாக வடிவெடுக்கிறது. வினையும் வினைப்பயனும் ஒன்றே. தீவினை பயன் துன்பமாக வடிவெடுக்கிறது. இதை அனுசரித்த இன்னொரு கருத்து, தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை கண்டுகொள்வான். தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை கண்டுகொள்வான். நாம் செய்த வினையின் விளைவுதான் இந்த வாழ்க்கை என்பது வந்து ஏதோ ஒரு வடிவில் நம்முடைய மனசுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மக்கள் கஷ்டப்படும்போது நான் பண்ணின இதுக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எப்போவாவது சொல்லுவாங்க. ஆனால் பொதுப்பட மனிதர்கள் இயல்பு என்ன, தங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் மற்றவர்களை பொறுப்பாளி ஆக்குவது. அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை வாழ்க்கையை வீண் பண்ணிட்டான், என்னுடைய வாய்ப்பை கெடுத்து விட்டான், இப்படிலாம் அடுத்தவர்களைத்தான் பழி போடுவார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் செய்த செயல்களின் விளைவு. இப்போது இந்த கருத்தை இவ்வளவு தூரம் வலியுறுத்துவதன் அவசியம் என்ன, இன்றைக்கு சொல்வதை பாருங்கள். வினையும் வினைப்பயனும் ஒன்றே. நமக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது இதுக்கு வரக்கூடிய பலன் எதிர்மறையாக இருந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும் என்கிற எச்சரிக்கை உணர்வு வருவதில்லை. அதுக்காக சுவாமிஜி சொல்கிறாங்க, வினையும் வினை பயனும் ஒன்றே. நீ வினை பயன் கர்ம பலன் நீ செய்த காரியத்தின் விளைவு என்று ஒன்று தானே எங்கேயோ உட்காந்துருக்கலப்பா. இவன் நீ இந்த காரியத்தை பண்ணினோடனே கடவுளை அதை எடுத்து உனக்கு கொடுத்துட்டார் அப்படிலாம் கிடையாது. நீ அந்த காரியத்தை செய்யும்போதே அந்த வினை பயனையும் இன்வைட் பண்ணிட்ட, அதுக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுட்ட, இந்த காரியம் செஞ்சால் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த வினை பயனுங்கிறது எங்கே இருக்குது, நீ செய்கிற வினையிலேயே இருக்கிறது. பயன் தனியாக எங்கேயோ இல்லை, நீ செய்கிற செயலுக்குள்ளேயே அது இருக்கிறது. அதனால் நீ கஷ்டப்பட்டால் அடுத்தவங்களை சொல்லாதே. நீ செய்த செயலின் விளைவாகத்தான் இந்த இப்போதைய சூழ்நிலைகள் உனக்கு அமைந்துள்ளன. அதனால் வினை பயன் எங்கோ இருக்கிறது, கடவுள் எனக்கு வினை பயனை இப்படி கஷ்டத்தை கொடுத்து விட்டார்னு சொல்லாத. அதாவது இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களில் என்ன அப்படின்னா, உயிர்களுக்கு பந்தமும் வீடும் படைப்போன் காண்கன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். உயிர்களுக்கு பாசத்தலைகளையும் அவற்றிலிருந்து விடுதலையையும் உண்டு பண்ணுபவன். ஆனால் எப்படி உண்டு பண்ணுகிறான், பெரியவங்க சொல்கிறாங்க, அவரவர் வினைக்கு ஈடாக. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பந்த பாசத்தில் கற்றுண்டு தான் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் என்ன, அந்த வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன, அவரவர் செய்த வினைகளின் வேறுபாடு, அவரவரின் மனப்பான்மையின் வேறுபாடு. அதனால் அவரன் ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய துன்பம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய துன்பம் வேறொரு மாதிரி இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் வந்து பசிக்கு சோறு இல்லைன்னு அழறானான், ஒருத்தன் வந்து பாலுக்கு ஜீனி இல்லைன்னு அழறானான். அப்போது அவரவர் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையில் நலனும் கேடும் வருகின்றன. அந்த பாப புண்ணியம் எங்கு இருந்தது, அவன் செய்த செயலிலேயே இருந்தது. அதனால் நாம் என்ன செய்யணும், செயல் செய்யும் பொழுதே எச்சரிக்கையாக இருந்துடணும். அதுதான் இந்த உபதேசங்களின் நோக்கம். அந்த கருத்தை தான் நமக்கு சுவாமிஜி மனசில் பதிய வைக்க விரும்புகிறார். இதே கருத்தை அந்த அடுத்த வரியில் நல்லா சொல்கிறாங்க பாருங்கள். தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை கண்டுகொள்வான்.
இப்போ சில கேடுகளை செய்யும்போது உனக்கு வந்து அது கஷ்டமாக தெரியல, ஆனால் அது உனக்கு கேட்டினே கொடுத்தே தீரும். அதை நீ பின்னாடி உணர்வ, செய்கிறவனே உணர்வான். யார் தீங்கு செய்தானோ அவன் உணர்ந்து தான் தீரணும், தப்பிக்க முடியாது. துரியோதனன் அவங்கள படாத பாடுபடுத்தினான், பாண்டவர்களை, தன்னுடைய சகோதரர்களை. ஆனால் அவ்வளவு படுத்தியும் காட்டுக்கு விரட்டி எல்லாம் பண்ணினாலும் அவன் நிம்மதியாகவே இருக்கலை. இவன் இதை அனுபவிச்சுட்டுமே நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே, இருக்கலை. அவங்கள எப்படியாவது மேலும் மேலும் கெடுக்கணும்னு தான் நினச்சான். அதனால் என்ன பண்ணுறான், வனவாசத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம், அவங்க முன்னாடி நம்முடைய நாம் இப்போ எவ்வளவு சந்தோஷமாக அனுபவிக்கிறோங்கிற அந்த ஆடம்பரத்தை காமிப்போம் அப்படின்னு போகிறான். போய் வம்பில் மாட்டிக்கிறான், அது அடுத்த பாயிண்ட். அப்போது அவனுடைய மனசில் உள்ள கேடானது பாண்டவர்களுக்கு கேடு செய்ய தூண்டுகிறது. அந்த கேட்டின் விளைவு அவனை நிம்மதியாகவே இருக்க விடமாட்டேங்கிறது. கடைசி வரையிலும் அவன் தன்னுடைய கேட்டை மாற்றிக்கொள்ளவில்லை, அதனுடைய துயரத்தை அனுபவிக்கவும் தவறவில்லை. அதனால் அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போது தீங்கு தீவினை பயன் துன்பமாக வடிவெடுக்கும், இதில் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அப்படித்தான். தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை உரிய காலத்தில் எப்படியாவது கண்டுகொள்ளுவான். அவன் வேண்டான்னு சொன்னாலும் விடாது, இயற்கை அவனுக்கு உணர்த்தியே தீரும். இதையே சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளுவர் திருக்குறளில் தீவினை அச்சம் அப்படின்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அப்படின்னா தீய செயல்களை செய்வதற்கு ஒருவன் அஞ்ச வேண்டும், ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது அது தப்பு அப்படிங்கிற பயம் இருக்கணும் மனசில். அதை நினைக்கும் போதே துணுக்குங்களும், ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தோணணும். அந்த தீவினை அச்சம், அதை வந்து பாப்ப பீத்தி அப்படிம்பாங்க, பாப்பத்தை கண்டு அச்சம் இருக்கணும் மனசில். அதனால் சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக இந்த தீவினை அச்சம் அல்லது பாப்ப பீத்தியே மக்கள் மனசில் வலியுறுத்துவார்கள், பதிப்பார்கள் பெரியவர்கள். நம்முடைய புராணங்களெல்லாம் இதை ரொம்ப விவரித்து ரொம்ப கிராஃபிக் டீட்டெயில்ஸோடு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் இன்னென்ன பாவம் செய்தால் இன்னென்ன நரகத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு, அந்த பாபத்துக்கு இந்த துயரம் விளைவாக வரும்னு தெரிஞ்சாலே இப்போவே நீ இந்த பாவத்திலேருந்து உன்னை விடுவித்து கொள்ளுவாய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி போய் எண்ணச்சட்டியில் வருபடுறமோ இல்லையோ, பொறிக்கப்படுறமோ இல்லையோ, இங்கேயே பாப்ப எண்ணமே நமக்கு துன்பத்தை கொடுத்து விடும், அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனால் தீவினை அச்சம், தீய செயல்கள் செய்வதில் ஒரு அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் அக்னி, இந்த நெருப்பு தீயை விட கொடியது அப்படி கண்டு நீ பயப்படணும். ஏன், அதனுடைய விளைவு தீமையாக இருப்பதால். தீயவை தீயவை தீய பயத்தலால், தீமையை கொடுப்பதால், விளைவாக கொடுப்பதால் தீயவை, அந்த தீய செயல்கள் தீயை விட கொடியவை. அதனால் நீ வந்து இந்த நெருப்பு போன்ற கொடிய, நெருப்பை விட கொடியதான கொடுஞ்செயல்களை செய்யாதே, அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது மனிதன், விவேக்கியான மனிதன், பகுத்தறிவு உள்ள மனிதன் தீய செயல்களை செய்ய அஞ்சுவான். இன்றைய அரசாங்கத்தை கூட அரசாங்கத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏமாற்றிட்டு போயிடலாம் தப்பு பண்ணுறவங்க, ஆனால் கடவுளுடைய கணக்கில் சரியாக குறிக்கப்பட்டிருக்கும், நீ செய்த தீய செயல்கள் அதற்குண்டான பலன்கள் உரிய காலத்தில் உன்னை வந்து சேரும். அதுதான் வாழ்க்கை. அதை நினச்சி பார்க்குறது இல்லை, அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நான் மனம் போனபடி வாழ்ந்து ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவங்க நமக்கு இப்படி சொல்கிறாங்க. தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை கண்டு கொள்வான். ஒருத்தன் கேடு செய்யும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா இவனுக்கு ஒரு சந்தோஷம், அதனால் அது வந்து அவனுக்கே அது கேடாக முடியுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த கொடிய மனது அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுப்பது இருக்குமா,
எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போக்கிடணும் அப்படின்னு இருப்பாங்களாம். அந்த கேடு செய்கிறவருடைய மனநிலை அப்படி சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு ரெண்டு கண்ணு போகுதுங்கிற தீய பலன் இருந்தே தீரும். அதனால் தீவினை அச்சம் இருக்க வேண்டும். மனிதனுடைய மனதிலே பாப்ப கர்மத்தில் ஈடுபடக்கூடாது என்கின்ற பயம் இருக்க வேண்டும். அப்போ தான் ஒழுங்கான வாழ்க்கை வரும். பண்பாட்டில் மேலோங்கி விட்டவர்களுக்கோ அவர்கள் கனவில் கூட தீமையை நினைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை வருகிற வரையில் நாம் என்ன செய்யணும், தீவினை பயன் துன்பமாக வடிவெடுக்கும், எனவே நான் தீமையிலிருந்து விலக வேண்டும், இறைவா எனக்கு அருள் புரி, நான் தீமையில் ஈடுபட்டு விடாதபடி என்னை காப்பாற்று என்று இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையை இன்பமயமாக்கும். சுவாமிகளின் வார்த்தைகளை திரும்ப பார்ப்போம். வினையும் வினை பயனும் ஒன்றே. தீவினை பயன் துன்பமாக வடிவெடுக்கிறது. தீங்கில் ஈடுபடுபவன் தீங்கு துயரத்தை விளைவிக்கும் என்பதை கண்டு கொள்வான். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய்.